புதுச்சேரியில ஆட்சி தள்ளாட்டத்துல இருக்கிற நிலையில புதுசா ஒரு ஆளுநர் வந்திருக்காங்க, அவருடைய அவருக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல இல்ல, இப்போ பாண்டிச்சேரி விவகாரம்ன்றது அந்த மாநில சம்பந்தப்பட்ட விவகாரம். எனவே ஒரு நிர்வாக வசதிக்காக வந்து மத்திய அரசு வந்து ஆளுநரை நியமித்திருக்கின்றது. ஏன்னா ஆளுநர் வந்து அரசமைப்பு சட்டப்படி அவர்களுக்கு என்ன கடமைகள் இருக்கின்றதோ அந்த கடமை நிச்சயமாக அவர்கள் வந்து ஆற்றுவார்கள். ஆளுநர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசமைப்பு சட்டத்தின்படி சொல்லப்பட்ட அந்த சட்ட விதிகளின்படி ஆளுநர் தன்னுடைய கடமையை சிறப்பான முறையில் ஆற்றுவார். இப்போது இருக்கின்ற அந்த மந்திரி சபை மீது ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எதிர்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. தீர்மானம் கொண்டு வருவதாக பத்திரிகையில் நான் உங்களுக்கு தான் படித்து பார்த்தேன். அதனால் வந்து அது குறித்து வந்து முடிச்சுடும் அந்த மாநிலம், அந்த மாநில அரசு. இல்ல, மனு வந்து யார் வேணாலும் தாக்கல் பண்ணலாம். உச்ச நீதிமன்றமே தெளிவா ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு. அதாவது அவர்களுக்கும் அதிமுக எந்த சம்பந்தம் இல்லை. அதான் திரும்ப சசிகலாவுக்கும் திரு தினகரனுக்கும் மற்றவர்களுக்கும் யாருக்கும் எந்த சம்பந்தமும் அதிமுக இல்லை. அவர்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால வந்து இது அவங்க மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு ரைட் ராயெல்லாம் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரையில ஒரு நல்ல சிறந்த ஒரு தீர்ப்பு வந்து ரெட்டையில கட்சி எல்லாம் நாங்க தான் அந்த அடிப்படையில கொடுத்துருக்கு. ஸோ அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு கட்சியை பொறுத்தவரை ஒரு வலிவா இருக்க ஸ்டேஜ்ல போறவங்க வரவங்கெல்லாம் வந்து போய் கேச போட்டா அதுக்கெல்லாம் வந்து பொறுப்பாக்க முடியாது. எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு இருக்கு. அதுதான் என்னைக்குமே வந்து அந்த தீர்ப்பு தான் வந்து என்னைக்குமே வந்து நிரந்தரம், என்னைக்குமே வந்து அது செல்லத்தக்கது, என்னைக்குமே வந்து செல்லுபடியாக கூடியது. இது இப்போ பொதுவாக வந்து மொழிபெயர்ப்பு என்பது வந்து ஒரு பெரிய கலை இல்லையா. அந்த கலையை வந்து முதல்ல வந்து தெரிந்தவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கணும். ஆனால் வந்து உங்களை போல் நானும் தான் பார்த்தாது ஒரு பெரிய அளவுக்கு வந்து அது ஒரு திருச்சி சொல்றது என்பது வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமாக தான் நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் வந்து எது எப்படி இருந்தாலும் சரி, அதாவது முழுமையான அளவுக்கு அந்த மாநிலத்துடைய விவகாரம். ஆனால் அந்த மாநிலத்தில் இந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கும்போது மக்களுக்கு நிச்சயமாக தெரியுது மீண்டும் வந்து அங்கே வந்து நம்முடைய புரட்சி தலைவருடைய ஆட்சி அங்கே வருவாங்க. அதாவது முதல் முதல்ல வந்து புரட்சி தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்தோடனே முதல் பிடித்த மாநிலம் வந்து நம்முடைய புதுச்சேரி தான். புதுச்சேரி தான் இப்போ புதுச்சேரி தான் நம்முடைய முதல் முதலாக வந்து பிடித்த மாநிலம். அதாவது அண்ணாதிமுகவுடைய ஆட்சி என்ற செங்கோலை வந்து போச்சிய மாநிலம். ஸோ அந்த ஒரு நிலை வந்து இப்போ வந்து விரைவில் வந்து கண்டிப்பாக மீண்டும் அண்ணாதிமுக கொடி பறக்கின்ற ஒரு நிலை புதுச்சேரியில் வரும். கண்டிப்பாக வந்து அதிமுக தான் அரசு அமைக்கும். கண்டிப்பாக எங்களுடைய கட்சியை வந்து அதுக்கு வந்து எதிராக தானே சொல்லியிருக்கு. கண்டிப்பாக அந்த நிலை வந்து எதிர் தான். இல்லை, இப்போங்க ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்போ பொதுவாக அவருக்கு அது அது அவருடைய கருத்து, அது வேற விஷயம் அது. அதனால் சட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து தெளிவாக அம்மா எடுத்த நிலையை நாங்கள் ரீட்ரீட் பண்ணிட்டோம். அது மறுபடியும் வந்து வலியுறுத்திருக்கோம். ஏழு பேர் விடுதலை என்பது அரசின் நிலை. ஏன்னா அவர்கள் ஏழு பேர் விடுதலை செய்தாக வேண்டும் என்ற நிலை தான். நேற்று சரி அம்மா எடுத்த முடிவு தான் இன்றைக்கும், இன்றைக்கு எடுத்த முடிவு தான் நாளைக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்தோம். ஜனாதிபதிக்கு வந்து இப்போ வந்து இப்போ அதிகாரம் இருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஜனாதிபதிக்கும் வந்து எங்களுடைய அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து ஏழு பேர் விடுதலை என்பது செய்தாக வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையில் தான் எங்களுடைய நிலை. நான் சொல்லி அரசுடைய அரசு என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வருதோ அதை வந்து உடனடியாக அரசமைப்பு சட்டப்படி அவங்க செயல்படுவாங்கன்ற அரசமைப்பு சட்டத்துக்கு மீறி யாரும் செயல்பட முடியாது. ஆளுநர் பொறுத்தவரை அரசமைப்பு சட்டத்துல கரெக்டா அவங்களுடைய பவர்ஸ் என்னென்ன இருக்கும் அதுபடிதான் செயல்பட முடியும்.
அந்த அடிப்படையில தான் அவங்க செயல்பட்டுருக்குன்னு கூப்பிட்டேன். நான் ஒன்று குறை சொல்லியிருந்தேன். தீர்மானத்தை இன்னும் அது இல்லை, அதுதான் சொல்கிறேன் இப்போ. இல்லை இல்லை, அவர் தான் இப்போ உச்சநீதி இதே திமுக அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. வேறு இந்த விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அது தள்ளுபடி பண்ணோன்னா ஆளுநர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தோன்னா ஆளுநர் வந்து அது என்ன சொல்கிறாங்க, கேபினெட்டில் வச்சு டெசிஷன் எடுக்கணும். கேபினெட்டில் வச்சு டெசிஷன் எடுத்தப்போ டிஎம்கே பிரிவில் என்ன சொல்கிறாங்க, திருமதி நளினி வந்து கைப்பழுத்து இருக்கிறதால அவர்களுக்கு கூட விடுதலை இல்லை, ஆள் தண்டனையை குறைக்கலாம், மீதி பேர் தூக்கு தண்டனையாக இருக்கிறாங்க. எழுதுந்து யாரு, இதே இப்போ இருக்கிற துறைமுருகன் அன்னைக்கு மினிஸ்டரு, இப்போ இருக்கிற பொன்முடி அன்னைக்கு மினிஸ்டரு, அதுபோல் பல பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து யாரையும் விடுதலை செய்யக்கூடாது, நள்ளியை வந்து ஆயுத தண்டனை குறைக்கணும்னு சொல்லிட்டு மற்றவர்கள் தூக்கு தண்டனை இருக்குன்னு சொன்னவங்க இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் எங்களை பொறுத்தவரை அது மாதிரி ரெட்டை வேடம் என்றைக்கும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை ஒரு முடிவு எடுத்துட்டோம், அம்மாவை பொறுத்தவரை வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ கேபினெட்டை கூட்டி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆளுநர் அமைச்சு ஆளுநர் வலியுறுத்துவோம். ஆளுநர் பொறுத்தவரை இப்போ வந்து கவர்மெண்ட் அப்படியே மத்திய அரசுக்கு வந்து இதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. குடியரசுத் தலைவர் பொறுத்தவரையில் வந்து கண்டிப்பாக வந்து அழுத்தம் நாங்கள் கொடுப்போம், ஒரு நல்ல முடிவு நிச்சயமாக இதில் வர நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லோரையும் வந்து அதாவது வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள், அதே போன்று சமுதாயத்துக்கு பங்காற்றியவர்கள் அத்தனை பேருடைய நலன் என்ற அடிப்படையில் வந்து அரசை பொறுத்தவரை எல்லா விதமான அங்கீகாரமும் கொடுத்துட்டு வருது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க வந்து என்ன தேவை இருக்குன்னு சொல்லி அரசுக்கு ரெப்ரசென்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதில் நியாயமாக தான் கண்டிப்பாக கொடுக்கும். அதிமுக வேட்பாளர் பேசப்பட்டியல் இணையதளத்தில் வெளியே இருக்கு, சில ஊடகங்களும் அதை பதிவு செஞ்சிருக்கு, அந்த மாதிரியான ஒரு பட்டியல் இருக்கா? அதை பற்றி 24ஆம் தேதி தான் பெட்டிஷனே வாங்குறோம், அதுக்குள்ளே எப்படி பட்டியல் வரலாம்? 24ஆம் தேதி பெட்டிஷன் வாங்கி அதன் பிறகு வந்து ஆட்சி மன்ற குழு இருக்கு, ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, அதே போல தலைமை நிர்வாகிகள் எல்லாமே வந்து ஒரு கலந்து ஆலோசித்து அந்த அடிப்படையில் தான் வந்து பட்டியல் அதிகாரபூர்வமாக வெளியாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வேணுமெனே ஒரு புரளியை கிளப்புறதுக்கும் அதே போன்ற ஒரு ஒரு பொய்யான தகவல் வந்து உண்மைக்கு மாறான தகவல் கொடுக்குறதும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எந்த கிஞ்சித்தும் உண்மை இல்லை, அது வந்து முழுக்க முழுக்க வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது, அத்தனையும் வந்து ஒரு தவறான தகவல். இப்போ ஏற்கனவே சிங்காரவேலர் சிந்தனை செய்த சிங்காரவேலருடைய அவருடைய அந்த வாழ்க்கையில் வந்து அவருடைய சமுதாயத்துக்கு ஆற்றிய பங்குகள்லாம் நினைவு கூறுகின்ற வகையில் தான் அவருக்கு அங்கீகாரமே அம்மாவுடைய அரசு கொடுத்தது. ஸோ அந்த அடிப்படையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உரிய நேரத்தில் அரசு அது குறித்து பரிசீலிக்கும். சார், நீங்கள் 24ஆம் தேதி விருப்பம் மனுவே தொடங்குறீங்க, திமுக அந்த தேதியில் முடிச்சிடறாங்க, இந்த தேர்தல் ரேஸில் அவங்க ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்களோ? அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் எங்களை பொறுத்தவரை முதல் முதல்ல வந்து எல்லா பொதுக்கூட்டத்திலிருந்து அதே போல் வந்து எல்லாமே வந்து குழு போடுறதுலேருந்து எல்லாமே முழுமையாக அளவுக்கு அண்ணா செஞ்சது. அதனால் வந்து இது முழுமையாக வந்து சூப்பர் ஃபாஸ்டில் அதிவேகத்தில் போய் கண்டிப்பாக வந்து 234 கொடியிலையும் அனைத்து இந்திய அண்ணா அதனோட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கொடி பறக்கும். ஒரு பெரிய ஒரு உள்நோக்கத்தோடு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கிளப்பி விடப்படுது. இப்போ 16 லட்சம் பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க, அதில் எத்தனை லட்சம் பேர், 16 லட்சம் பேர், 16,43,000 பேர், 12,000 கோடி ரூபாய் இதுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. அந்த 16 லட்சம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும்போது எல்லாமே வந்து ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் பார்க்காம இன்னைக்கு வந்து கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது வரவேற்க தகுந்த விஷயம். இதுக்கு வந்து வேணுமென்னு இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உள்நோக்கம் கற்பிக்கணும். இது விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கு. இப்போ என்ன டிஎம்கேக்கு ஒரு பெரிய பயம்னா திமுகவுக்கு, இன்றைக்கி திமுகவே இன்னைக்கு கடன் வாங்கியிருக்கு, இன்றைக்கி அவங்களே 1.5 லட்சம் 1.3 லட்சம் வாங்கியிருக்காங்க, அவங்க கடன் கூட தள்ளுபடி இதுதான். இப்போ அவங்கெல்லாம் நமக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. இப்போ அந்த ஒரு பயம் ஆகிப்போச்சு. இப்போ 11 லட்சம் குடும்பமும் இப்போ அண்ணா திமுக ஓட்டு போடுறதுனால இப்போ அந்த பயத்தில்
வேண்டுமெனே வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோட கடந்த அளவுடைய ஒரு குறுகிய வட்டத்துக்கின்ற அடிப்படையில ஒரு ஃபோக்கஸ் பண்றாங்க. நிச்சயமா அது எடுபடாது. 16 லட்சம் பேருன்றது 16,43,000 பேருன்றது தமிழ்நாடு ஃபுல்லா தான். தேர்தல் அதாவது திமுகவை பொறுத்தவரையில ஒரு மக்களுக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை கொடுப்பாங்க. அந்த கலர் டிவிலாம் யாராவது வீட்டில் வச்சுருக்காங்களா சொல்லுங்க, அதெல்லாம் தேவையாதெல்லாம். அதே அம்மா லேப்டாப் கொடுக்குறாங்க, அது வந்து இன்னைக்கு வந்து கொரோனா காலத்தில் எப்படி பயன்படுது? ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்பாங்க ஒரு தலைவர். நாளைய வந்து சந்ததியினர் தான் முக்கியம், நாளைய தேர்தல் முக்கியம் இல்லை. அப்போ நாளைய சந்ததியினர் வந்து எப்படி ஒரு வளர்ச்சி பெறுற அடிப்படையில் சிந்தித்து வந்து அதன் அடிப்படையில் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருந்தா அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள். ஆனால் அந்த திமுக மாதிரி ஒரு ஊதாரி திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்த 2 ஏக்கர்னாலும் கொடுக்குறேன்னா அது அவ்வளோதான் பூஜை. எங்களை பொறுத்தவரை வந்து தேர்தல் கிடையாது. அவங்களுடைய உணர்வு விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் அரசு இல்லை, விவசாயிகளுக்கு வந்து நம்ம அவங்களுடைய உணர்வு மதிக்கிற அடிப்படையில் அந்த அடிப்படையில் கடன் பண்ணுறது நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். நீங்க எல்லாமே கதிரவன் இந்த சோசியல் மீடியாவில் வர விஷயத்தை தான் கேட்குறீங்க. சோசியல் மீடியாவில் வர்றது அத்தனையுமே உண்மை இல்லை. அதனால் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் பொறுத்தவரை அஃபிஷியலாக வந்து வரும்போது தான் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஆனால் ஏசியமாக வந்து இதை இது இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறதுக்கு சில குரூப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் சிறிது திஞ்சித்து உண்மை இல்லை. அதனால் தேர்தல் வாக்குறுதி வந்து தேர்தல் வந்து அறிக்கையில் வந்து என்னென்ன செய்யறதெல்லாம் குறித்து எல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. அது குறித்து நம்முடைய ஒருங்கிணைப்பு என்ன வெளியிடும் போது உங்களுக்கு ஒரு காப்பி நான் நிச்சயமாக தரேன். ஓகே.